வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி காலம்புற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ஒரு 6 ஆகப்போகுது. நிறைய வேலை பழு நேற்று, அதனால் கொஞ்சம் டயர்டாக தூங்கியாச்சு. நிறைய வேலை இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயந்தான் நம்ம வந்து சமையலாக வச்சுக்கணும். ஸோ என்னென்னலாம் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம லேட்டாக ஆகிடுச்சு காலம்புரையே எழுந்திருக்கும் போது, ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஆஸ் யூஷுவல் எனக்கு காஃபி போட்டாச்சு. அப்போ நீங்கள் அடுப்பில் இன்னொன்று என்ன கொதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத நினைக்கலாம், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். கொஞ்சம் மழை வெயில் லைட்டாக மாறி மாறி இருக்கும்போது கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் ஆடதோட கஷாயம் போட்டிருக்கேன். வெறும் வயத்தில் குடிக்கும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது கிட்டத்தட்ட பாதியாக சுண்டணும். அந்த அளவுக்கு அதை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். அதனால் அந்த கஷாயம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் அரிசி ஊற வச்சாச்சு, பச்சரிசி, புழுங்கல் அரிசி. இன்றைக்கி வந்து பாசி பயிறு, அதாவது பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து கடைஞ்சிக்கலாம், அந்த குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சாச்சு. நிறைய பேர் வந்து வறுத்து செய்வாங்க. எனக்கு வந்து ஊற வச்சு செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு அது வந்து வேகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். வெங்காயமும் முட்டைக்கோஸும் போட்டு கொஞ்சம் காரசாரமான பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி. காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி. இன்றைக்கி வந்து ஆர்த்திக்கு லஞ்சோ இல்லை ஜூஸோ கிடையாது, அவர் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை. அதனால் வந்து ஆர்த்திக்கு வந்து பேக்கிங் இல்லை, ஆர்த்திக்கு வந்து ஜூஸ் இல்லை. அவளுக்கு லீவுனா ஜூஸுக்கும் லீவு தான். அது எல்லோரும் வீட்லேயும் அவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி ஸ்கூலுக்கு நம்ம வந்து மார்னிங் ஒர்க்குக்கு போகும்போது வேலை ரொம்ப ரொம்ப கரெக்டாகிடும். யாருக்காவது ஒருத்தர் லீவுங்கும் போது கொஞ்சம் லேட்டு ஆகும், அப்படியே அவங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி லஞ்ச் பேக்கிங், ஜூஸ் மேக்கிங் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியே வீட்டில் இருக்கிறதே அவள் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஸோ அதனால் அதே அந்த வகையில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுற டைமும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்பவே ரிலாக்ஸாக எனக்கு சமைக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் சிம்பிளாக சமைச்சு முடிச்சிடலாம். ஸோ நான் இப்போ அடுத்து சாப்பாடுக்கு ரெடியாக குக்கர் வச்சிடலாம். பச்சை பயிறு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரைஸை வந்து வச்சாச்சு, இது புழுங்கல் அரிசி, இது பச்சரிசி. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலம்புரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சப்பாத்தின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதனால் அந்த மாவு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பிசைஞ்சிடலாம். இப்போ ஊற வச்சுருந்த பச்சை பயிரை ஒரு குக்கரில் எடுத்தாச்சு. அது கூட என்னென்னலாம் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்த நாட்டு தக்காளி நான் வந்து சின்னதாக இருந்ததுனால ஒரு 3 ஆட் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1, மீடியமாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன், பாதி பாதியாக அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது அத்தனையுமே இப்போ குக்கரில் ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துருக்கிறதுனால ஒரு 2-2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு, இதை ஊற வச்ச பச்சை பயிருங்கிறதுனால ஹை ஃப்ளேமில் ஒரு 3-4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கள் அத்தைக்கு வந்து காலம்பரை டிஃபனுக்கு இட்லி வச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து இங்கே பச்சை பயிரை நான் வந்து குக்கரில் போட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே போய் வாசலில் குளம் போட்டு வந்துடலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதில் நான் உங்களுக்கு சொல்ல மறந்தாச்சு, அதில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தது 2 பச்சை மிளகா. ஸோ இப்போ இது வேகவும் நம்ம போய் ஒரு 4 நிமிஷத்தில் திரும்பி வரவும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்லி வந்து ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். பச்சை பயிரை வந்து கொஞ்சம் சவுண்டு வரும்போது ஒரு 4 சவுண்டு கேல்குலேட் பண்ணிக்கலாம், வாசலில் இருந்து கேட்கும் சவுண்டு. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு வந்துடும். ஒரு 4 மினிட்ஸ் தான். சிம்பிளாக 4.4 வரிசை ஒரு குளம் போட்டாச்சு. என்ன சிம்பிள் சிம்பிள்னா, எப்போ தான் பெரிய குளம் போடுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப அவசரமாக காலம்புரை கிளம்பிகிட்ருக்கும்போது வாசலில் வந்து நல்லா ஒரு கோலம் போடணும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு குட்டி குட்டி கோலமாக போட்டால் கூட நம்ம வீடு வாசல் பார்க்க நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம சமையல் கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக கோலம் போட்டு வர வரைக்கும் ஒரு சவுண்டு கூட வரவே இல்லை, அதுக்கப்புறம் தான் சவுண்டு வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ வந்து ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இட்லியும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இட்லி இப்போ ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். வாணலியில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டிருக்கேன். அது சோம்பு வந்து தாளித்ததுக்கப்புறமா இங்கே பொரியலுக்கான பெரிய வெங்காயம் பிட்டு பிட்டாக நறுக்கியிருக்கேன், அதை வந்து போட்டு வதக்கிக்கலாம். இன் பிட்வீன் டைமில் சப்பாத்தி மாவும் பசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இப்போ அந்த பச்சை பயிருக்கான ப்ரெஷர் தானாகவே போனதுக்கப்புறமா அதில் தாளிக்க வேண்டியது எல்லாத்தையுமே தாளிச்சுக்கலாம். இப்போ முட்டைக்கோசையும் நறுக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
பெரிய வெங்காயம் மதங்கிடுச்சு, முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி அதெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். அது பாட்டுக்கு அப்படியே வந்து வேக ஆரம்பிக்கட்டும். நம்ம சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அது வதங்கி அப்படியே வெந்துடும். ஸோ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது கூட பிரியாணி மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், வரமிளகாய் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பயிறு வந்து தானாகவே ப்ரெஷர் போய் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இப்போ கலக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து என்ன செஞ்சுக்கோன்னா மசிஞ்சுக்கும். ஏன்னா இது வந்து ஊற வச்ச பருப்பு தான், அதனால் பார்க்க உங்களுக்கு முழுசு முழுசாக இருந்தாலும் நல்லா சரியான வேக்காட்டில் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அருமையான ஒரு பதம். ஸோ நல்லா மத்த வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ நல்லா அப்படி கடைஞ்சி விட்ருவோம். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் போட்டு கடுகு போட்டிருக்கேன். நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இது கூட வந்து நம்ம வரமிளகா, ஒரு சின்ன சின்னதாக வரமிளகா, மூணு ஒரு பெரிய வரமிளகா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகா வச்சுருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு காரம் இருந்தால் சரியாக இருக்கும். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூட நான் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். அப்புறம் வந்து மஞ்சப்பொடி துளி, இது இந்த எண்ணெய் வந்து நிறுத்தினதுக்கப்புறமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வரமிளகாய் பொடி சேர்த்து அதில் வந்து தாளிச்சு கொட்டிடலாம். தாளிச்சு கொட்டி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள். தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டு ஒரு கொதி விட்டுருவோம். பச்சைப்பயிறு குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாளிதமெல்லாம் சேர்த்தாச்சு. அந்த கொஞ்சம் சில்லி பவுடர் மஞ்சப்பொடி சேர்த்தோன்னே கலர் பார்த்திங்கன்னா சூப்பராகிடுச்சு. அது கூட வந்து கருவேப்பிலை, ஒரு லைட்டாக ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி போட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு இல்லை, முட்டைக்கோஸ் பொரியலை வந்து வேக விட்டுருக்கலாம். இடையில வதக்கியும் விடுங்க, கொஞ்சம் மூடியும் வைங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து சப்பாத்தி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுடைய கம்ப்ளீட் சமையல் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த அடுப்பில் வந்து சப்பாத்திக்கான கல்லையும் போட்டு வச்சுருக்கேன், அதையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:20, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருக்கு. கடைசி சப்பாத்தியையும் போட்டு எடுத்தாச்சு. ஸோ காலம்பரம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், அத்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானத்துக்கான நல்ல மசாலா பொரியல், கொஞ்சம் காரமாக இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல், பச்சரிசி சாப்பாடு, புழுங்கலரிசி சாப்பாடு, 3-in-1 சொல்லலாம். அதை சட்னிக்கு, சாரி இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கக்கூடிய பச்சை பயிறு குழம்பு ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. அவசரமாக நம்ம கிளம்பணும், கொஞ்சம்தான் டைம் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சை வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.